الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إلا فغلم கடவுள் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த ஒரு கடவுளை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர், சர்வ வல்லமை உடையவர். அந்த அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால கிருபையினால நம்ம வந்து அல்லாஹ்வை மட்டும் தனித்துதான் தனித்து வழிபட வேண்டும். அவர் தான் எல்லா சக்திக்கும் எல்லா வல்லமையும் உடைய அந்த ஒருவர், அவர் மாத்திரமே. அந்த அடிப்படையில தான் அவர் காட்டின வழிகாட்டுதல் அடிப்படையில இந்த ஜும்மாவை நம்ம தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வரோம். லீவு நாள், நிறைய சின்ன பிள்ளைங்கெல்லாம் வந்திருக்காங்க. இது நாமளும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நமக்கு இது ஒரு நினைவூட்டல், அவங்களுக்கு அது ஒரு நம்ம சொல்லி நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடம் இது. இந்த அல்லாஹ் மட்டும், இந்த குர்ஆன் மட்டும்ங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, உலகமே எதிர்க்கக்கூடிய உலக மக்கள் அது யாரா இருந்தாலும் அப்படி சொன்னா 72வது அத்தியாயத்தின் 18வது வசனத்துல ரசாஜ் சொல்றாங்க, இன்னல் மசாஜ் இல்லாயி மா தது அல்லாஹ் வகத், மசிதிகள் அல்லாஹுக்குரியது, அல்லாஹை தவிர அவர் யாரையும் நீங்கள் பெயர் கூறி அழைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய அந்த அடியார் வந்து இப்படி சொன்னா, தே ஆல்மோஸ்ட் பேண்டட் டுகெதர் அண்ட் அப்போஸ்ட்னு சொல்ற, எல்லாருமே எதிர்ப்பாங்க இந்த கான்செப்டை. அப்போ இந்த கான்செப்ட் நம்ம மக்களுக்கு வந்து கேள்வி கேட்கறாங்க இல்லையா, பிள்ளைங்க ஏன் நம்ம மட்டும் தனியா தொழணும், ஏன் நம்ம மற்றவங்களோட சேரல, புரியுதா, இது என்ன வித்தியாசம், இது சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதை வந்து அந்த அல்லாஹ்வுடைய தூதர் யார் ஒருத்தர் வந்து சொல்வாருன்னு சொன்ன 72:19 சொல்வாரு, அல்லாஹுவின் கடவுளின் ஊழியர் அவரை மட்டும் ஆதரித்த போது அவரை எதிர்ப்பதற்காக ஏறத்தாழ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டனர். அப்போ இந்த விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த ஊழியர் வந்து சொல்ல போதுதான் நமக்கு தெரியும் அல்லாஹ் மட்டும்னு சொல்லி எல்லாம் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால அந்த மெசேஜ் நம்ம தான் அந்த இயல்பிலேயே 30வது அத்தியாயத்தின் 30வது வசனத்துல சொன்ன மாதிரி அல்லாஹ் மட்டும்ங்கிற அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், இந்த இயற்கையான உள்ளுணர்வு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கும் போது இயல்பிலேயே நம்மள்கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த வேதம் கிடைக்கப்படாத பார்க்கப்படாத பழங்குடியினர் கூட நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவங்க எந்த வேதத்தை படிச்சாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் நமக்கு ஆச்சரியப்பட வைக்குது. ஏன்னா நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் அது. அப்போ அந்த ஊழியர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன விஷயம் சொல்றாரு, இதை நமக்கு நாமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட நாமளும் மற்றவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது முகம். அது வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றது எதுக்கு அப்படின்னா, என்னுடைய குழந்தைகளுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான். ரஷாத் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிக்கிறதே இல்லை, இது அல்ல மட்டுங்கிற கான்செப்ட்ல எந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கிற மாதிரி தெரியல, நான் என்னுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக இதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதனால அந்த முத முதல்ல சொல்லக்கூடியது இல்லையா, நம்ம யாரு, நம்மள யாரு, ஹூ வி ஆர் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கு வரணும். ஏன்னா எல்லாரும் உலகத்தை நிறைய பேருக்கு வரக்கூடிய கேள்வி இது, ஏன் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கணும், எதுக்கு இந்த மாதிரி சோதனை, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு, ஏன் பல்வேறு நீளம் பல்வேறு நிறம், படைச்சது ஒரே அல்ல தானே, ஏன் பல்வேறு மொழி, ஏன் பல்வேறு கலாச்சாரம், ஏன் இந்த மாதிரி, அதாவது ஒரு அல்ல எதிர்பார்க்கிறது என்ன, அதாவது டைவர்சிட்டி இன் யூனிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஒற்றுமை ஆனா பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட வழிபாடு, பலதரப்பட்ட கொள்கை மக்கள். அதனால நாம யாரு, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் தான் என்ன, எதுக்காக வந்திருக்கிறோம், எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோம், இதெல்லாம் இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாம கேள்வி கேட்டாலும் சரி, யாராவது நம்மள்கிட்ட கேள்வி கேட்டாலும் சரி, என்ன பதில் நம்மள்ட இருக்கு. அதனால குர்ஆன் மட்டும் அல்லாஹ் மட்டும் சொல்லி ஏதோ நம்ம தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு வரல. 2வது அத்தியாயத்தின் 136 சொல்றாங்க, வழி வழியா வரக்கூடிய ஒரு விஷயம் இது. 2:136, 37, 38 அதுல படிக்கிறேன். திடீர்னு நம்ம வரல, நம்ம அதாவது எல்லா அதுதான் வந்து எல்லாம் சொல்றாங்க, ஆமன ரசூலி பிமா உஞ்சில இலகிமின் ரப்பி, தூதர்கள் தங்கள் ரட்சகரிடமிருந்து இறக்கி அறப்பட்டதை நம்புவாங்க, வல் மூமினீன மூமின்களும் அப்படிதான் நம்புவாங்க, ஈமான் கொண்டவர்களும் அப்படிதான் நம்புவாங்க. மேலும் அவங்க சொல்லுவாங்க, காலு ஆமனதில்லா, நாங்க அல்லாஹ் நம்புறோம், எல்லாரும் தான் சொல்றாங்க அல்லாஹ் நம்புறாங்கன்னு சொல்லி. எந்த அல்லாஹ் நம்புறோம், பிரபஞ்சத்தை படைத்த எல்லா சக்தியும் உள்ள அல்லாஹ் நம்ம நம்புறோமா, இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி அல்லாஹ் பாத்துக்குவார் அல்லாஹ் பாத்துக்குவார் அப்படி நம்புறோமா, லிப் சர்வீஸ் கவுண்ட் கிடையாது, உண்மையிலேயே மனப்பூர்வமா இதயபூர்வமா
அதாவது ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்க. என்ன மக்கள்? அந்த மக்கள் வந்து ஒஜிவான்சோ ஒஜிப்வா ஒஜிப்வாங்கிற பழங்குடியின மக்கள் சொல்றாங்க. அவங்களை டெய்லி காலைல எழுச்சு பிரார்த்தனை இதுவா தான் இருக்குமா? நாம் அன்போடும் கருணையோடும் பெருமையோடும் கடவுளை மதித்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தினசரி பிரார்த்தனையா இது எந்த வேதத்துல இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பழங்குடியின மக்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப பரிதாபப்படுறோம் நம்ம. அவங்களுடைய பிரார்த்தனை நான் காலையில தான் படிச்சேன், அதாவது அதில் எழுதுனேன். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இயற்கையை மாசுபடுத்தாத, இயற்கையை மாசுபடுத்தினா அது உனக்கு பக்க விளைவை ஏற்படுத்தும். இந்த பழங்குடியின மக்கள் வந்து அவங்க இடத்த பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க, அதை ரொம்ப போராடுவாங்க வனத்தோட இருக்கிறதுக்கு, இயற்கையோட இருக்கிறதுக்கு. இப்போ எல்லாம் நம்புவாங்க, ஆமலம் இல்லாமல் மலாய்க்கத்தி மலக்குகளை நம்புவாங்க. நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் இடது பக்கமும் வலது பக்கமும் 13வது அத்தியாயம், இதுதான் கடைசியா இறங்கின 19 வசனத்துல முதல்ல இறங்கினதுங்க 13வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல சொல்றாங்க பாருங்க, உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் வானவர்களை கொண்டு பாதுகாக்கிறேன், ஆனா யார பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. யாரு அல்ல, அதாவது அல்லாவுடைய கட்டளை இருந்தாதான் அவங்க பாதுகாக்கிறாங்க. அப்ப அல்லாவுடைய கட்டளை எப்ப வரும்? நாம கேட்டாதான் வரும். கேட்டா தரேன்னு சொல்றாரு. அதனாலதான் வாகனத்துல ஏறும்போது நீ ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, போய் இறங்கின உடனே நன்றி சொல்லுங்க, எதையாவது குடிக்கும் போது அல்ல பேர சொல்லுங்க, குடிச்ச பிறகு நன்றி சொல்லுங்க சொல்றது காரணம் அதுதான். ஆனா நான் எதுவுமே கேட்க மாட்டேன், அல்ல என்னை பாதுகாக்கணும் அப்படி இல்ல, சிஸ்டம் அப்படி இல்ல, எல்லாம் பாதுகாக்கிறாங்க. நீ கேட்டீங்கன்னா உனக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு. மயிரிலேயே நூறு அதாவது தப்பின பையன் நேரத்தை சொன்னா ஸ்பீடா போன, அல்லாவோட மாபெரும் கருணை தான் எஸ்கேப் ஆனது. நான் இப்படி போன பஸ் வந்துச்சு, நான் 60ல போறேன். அதாவது நம்ம தெரியாது, நம்மளை அறியாமலே எல்லாம் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒருத்தர் பொறுமையா போறாரு, ரோடு சரியில்லை, அப்படி ஸ்லிப்பா இப்படி கீழே விழுந்தாரு, கரெக்டா லாரி பஸ் மேலே ஆயிருது. நீங்க எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ அங்கெல்லாம் பிடிச்சி 1000 ரூபாய் ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஃபைன் போட வேண்டியதா? இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எல்லாம் நம்மளை எப்படி பாதுகாத்து அதுக்கு நம்ம நன்றி சொல்றோமா, அந்த மாதிரி எல்லாம் நம்புறோமா? அதான் ஆமல பில்லாஹி அல்லாஹ் நம்புறது அப்படின்னா எப்படி நம்பி இருக்கோம்? மலாய்க்கத்தி இந்த வசன இந்த விஷயத்தை படிக்கிற பாருங்க, அதாவது வானவர்களை கொண்டு பாதுகாக்கிற உங்களுடைய உங்கள் ஒவ்வொருவருடன் இருக்கும் வானவர்களின் அணிகள் மாறி மாறி முறை எடுத்துக் கொள்கின்றன, அதாவது ஷிப்ட் போட்டு இருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்கு முன்புறமும் உங்களுக்கு பின்புறமும் உள்ளார்கள். நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க, நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க, வேற ஒரு இடத்துல மேல இருந்து கீழே இருந்து சைட்ல இருந்து எல்லாம் சொல்றாரு. அவர்கள் உங்களுடன் இருக்கின்றனர், நம்ம கூட தான் இருக்கிறாங்க. மேலும் கடவுளின் கட்டளைக்கேற்ப உங்களை பாதுகாக்கின்றனர். கடவுள் கட்டளை எப்ப போடுவார் அந்த மாணவர்களுக்கு? நாம கேட்டா போடுவார். யாருலா? சின்ன சின்ன விஷயம்தான். நான் பேச போறேன், என்னை பாதுகாத்துறியா இல்ல, நான் பிரயாணம் பண்ண மனசால நினைச்சா போதும். அல்லாஹ் வந்து நீங்க அடி மனசுல எதையாவது நினைச்சு அதை வெளிப்படுத்துறதாலும் அறிவேன்னு சொல்றாரு. நம்ம உட்கார்ந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி எப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் தாட், எண்ணம் இருந்தா போதும். அதுதான் தொழில் ஒவ்வொன்றும் செய்யும் போது எண்ணம் வச்சு பண்ணுங்க அப்படின்னு. ஒது எடுக்க போறேன், நான் ஒது எடுக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லி காட்டுறாரு. அவர் அந்த ஊழியர் வந்து சொல்லி காட்டுறாரு, எப்படி ஒது எடுக்கணும், எப்படி தொழணும், எப்படி இருந்துச்சு, இது யார் கொண்டு வந்தாங்க. இப்போ அவர் சொன்ன விஷயம்தான், அவர் தான் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷனே கொடுக்குறாரு. நம்ம குரான படிப்போம், இன்ட்ரோடக்ஷன் எத்தனை வாட்டி படிச்சிருக்கோம், எத்தனை வாட்டி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுல இருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பயன் நான் சொல்றேன். அதாவது நாம யாரு, எங்க இருந்து வந்தோம். நம்ம சொல்றேன், உள்ள பேச்சே கேட்க மாட்டேங்கு, என் பேச்சே கேட்க மாட்டேங்கு, தொழ மாட்டேங்கு, புரியுதா? ரொம்ப இதா இருக்குன்னா பேசிக் இல்ல. நம்ம முக்கியத்துவம் எது கொடுக்குறோம்? படிச்சா போதும், ஒண்ணும் செய்ய வேண்டாங்க, நல்லா படிச்சு மார்க் வாங்கினா போதும், உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறோம். நமக்கு இது இல்ல வாழ்க்கை, அதை சொல்லி கொடுக்கணும். இது டெம்பரரி. எத்தனையோ சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி செத்து போயிட்டாரு, என்னாச்சு? சாதாரணமா போறாங்க, நம்ம பணமும் அப்படிதான் போவோம். அதனால ஏன் இங்க வந்திருக்கோம்? விச் ரிலிஜன் இஸ் த ரைட் ஒன், கரெக்ட் ஒன் இல்ல, ரைட் ஒன். கரெக்ட் ஒன் சொன்னா அவங்க பண்றது அவங்களுக்கு கரெக்ட். அதனால அல்ல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லித்தராங்க, சரியான பாதையில, சரியான பாதையில, கரெக்ட் பாதை. எந்த பாதை?
இப்படியும் பேரக்கூடாது இப்படியும் பேரக்கூடாது. சரியா ஸ்ட்ரெயிட் சிராத்தல் முஸ்தகி, ஸ்ட்ரெயிட்டான பாதை, நேர்மையான பாதை, நன்னெறியான பாதை. போதுக்கு எனக்கு வந்து வழிகாட்டுங்க, உதவி செய்யுங்க கேட்க சொல்றாங்க. அப்ப கேட்டுக்கிட்டே இருந்தா தான், அப்ப ஒரு நாளைக்கு தொழுகை எத்தனை வாட்டி கேட்கணும், அதை அது உணர்ந்து கேட்கிறோமா? கேட்டுக்கிட்டே இருந்தா நிச்சயமா, அதாவது விச் ரிலிஜன் இஸ் ரைட் ஒன், எது சரியான பாதை. அப்புறம் நம்ம பள்ளிக்கூடத்துல என்ன படிச்சு கொடுத்தாங்க, நாமெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சியில தான் மனுஷன் ஆகணும், மனுஷ குரங்கள் தான் வந்தான்னு படிச்சு கொடுத்துருக்காங்க. அதை இப்பவும் படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து குரான நமக்கு டைரக்ஷன் திரும்பிட்டோமே, நீ படைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு கிரியேஷன், எப்படி படைச்சேன்னு சொல்றாரு. உங்களால எதையுமே படைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு தூதர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, திஸ் இஸ் த கன்சாலிடேட்டட் மெசேஜ். என்ன மெசேஜ்? ஆதம்ல இருந்து, ஆதம் முதல் மனிதர் ஆதம்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்த எல்லா தூதர்களும் கொண்டு வந்த மெசேஜ, அதாவது பியூரிஃபை பண்ணி கன்சாலிடேட் பண்ணி ஒரே ரிலிஜன் ஆகிறது தான் என்னுடைய டியூட்டி. 211, 112 படிங்க, குரான படிங்க. குரான அதாவது அல்லாஹ் மட்டும் குரான் மட்டும் சொன்னா பத்தாதுங்க. யார் இது, அதாவது நிறைய டவுட்ஸ் வரும், சைத்தான் பல வழியில வருவான் நம்ம கூட, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, குரான் டீட்டெயில் இருக்கு இது இல்லையே அப்படின்னு கேட்பாங்க வந்து. புரியா, பேச பதில் சொல்லி ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் பதில் சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா எவ்வளவு தூரம் அவங்க அக்கறையோட அதை பார்த்துருக்காங்களோ அவ்வளவு தூரம் தான் அவங்களுக்கு குரான் புரிய வரும், அது வரைக்கும் புரிய வர. அப்ப நம்ம அவங்கள்ட்ட மண்டை உடைக்க வேண்டிய வேலை இல்லை. நம்ம சொல்ல வேண்டியது குரான் படிங்க, தொடர்ந்து படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அர்ரஹ்மான் அல்லமல் குரான், கடைசியா அந்த மாதிரி ஒரு நீ விஷயம் தான் அர்ரஹ்மான் அல்லமல் குரான். எப்ப அல்லாஹ் குரானுக்கு ஆசிரியரா இருக்காங்க? கவர் டு கவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கவர் டு கவர் படிக்கணும். தினசரி ஒரு 10 வசனமாவது படிக்கணும், கால அதிகாலையில படிக்கணும், இரவுல படிக்கணும். படிப்பு படிக்கக்கூடியதுங்கிறது தான் குரானுக்கு அர்த்தமே. குரானுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே படிக்கக்கூடியது. எல்லாம் வலியுறுத்தி சொல்றாங்க, நான் அல்லாஹ் மட்டும் குரான் மட்டும் சொல்லுவேன், நான் படிக்க மாட்டேன். ஆனா நான் சொல்றதுதான் கரெக்ட், வேற யாருக்குமே தெரியல. நன் கேன் கிராஸ்ப் இட் எக்ஸெப்ட் தி சின்சியர் னு சொல்றாங்க 56வது அத்தியாயத்துல 79வது வசனத்துல. அதனால இத வந்து நாமளும் ஆதம்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்த எல்லா மனிதர்களும் ஏன் எல்லாம் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க? இது வந்து இப்ப பியூரிஃபைடு ஒரு வெர்ஷன், 1400 வருஷம் இந்த விஞ்ஞானம் வளர்ந்தது இந்த கடந்த 300 வருஷம் தாங்க. இந்த உலகம் இருக்க போதும் அடுத்த 300 வருஷத்துக்கு தாங்க. ரொம்ப விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டதே லாஸ்ட் 300 இயர்ஸ். நம்ம நடுவில் இருக்கோம், அதான் சொல்றாங்க ஒரு நடுநிலை சமுதாயத்துக்கு இது அனுப்புறோம்னு இருக்காங்க, நமக்கு அனுப்பியிருக்காங்க. விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சு இது வந்து இப்ப பீக்ல இருக்கு, இப்ப இது கோவில் டவுன், உண்மையா இல்லையா? மெக்ட்ரானிக்ஸ், மெக்ட்ரானிக்ஸ் தானே. ஆமா, ஏஐ வந்து எல்லாமே சொல்லி காட்டுது, என்ன வேணும் கேளுங்க. அப்ப அந்த அதாவது 27வது அத்தியாயத்தின் 82வது வசனத்துல சொல்றீங்களா, இந்த மனிதர்கள் அதை படிச்சிடுறாங்க. நாம இறக்கி அனுப்புறதுல உறுதியாக நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கணும் சொல்றாங்க. அதான் சொல்லு, கடந்த லாஸ்ட் 300 இயர்ஸ்ல தான் விஞ்ஞான வளர்ச்சி, அது வந்து படிப்படியா வந்து இப்ப லாஸ்ட் 40-50 இயர்ஸ்ல வந்து அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கண்காணிவே வீடியோ டேப் போட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம் 80ஸ்ல. எத்தனை வருஷம் ஆச்சு? 40 இயர்ஸ் ஆச்சு. இந்த 40 இயர்ஸ்ல வந்து எதுவுமே இல்லாம தியேட்டருக்கே போவோம், படம் பார்க்கலாம், ஒரு வழியெல்லாம் பார்த்துட்டு போறாங்க. இன்னும் இதுவே இல்லாம போன கூடிய காலம் வரப்போகுது, போனே தேவையில்லை. 27வது அத்தியாயத்தின் 82வது வசனத்துல சொல்றாங்க, சரியான தருணத்தில், அதாவது அந்த தருணத்துல நாம இருக்கோம், அந்த தருணத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கு திஸ் இஸ் த கரெக்ட் மெசேஜ், பியூரிஃபைடு மெசேஜ், டேஞ்சபிள் எவிடன்ஸோட இருக்கக்கூடிய கடவுளின் வார்த்தை இது, கடவுளிடமிருந்து வந்த வார்த்தை என்பதை புரிந்து கொண்ட மக்கள் நாம. இப்ப நமக்கு முன்னாடி சில பொறுப்புகள் இருக்கு, அறிந்தவனும் அறியாதவனும் சமமாவான்னு கேட்க, சமமானவர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டவனும் தெரியாதவனும் சமமானவர்களா? அப்ப இதை நம்ம புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏத்துக்கிட்டா தான் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிவா அதை புரிய வைக்க முடியும். நாமளே புரியாம எல்லாரும் சொல்றாங்க, அதோட கொஞ்சம் பெஸ்டா இருக்கு, கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்க வந்திருக்கோமா? இல்ல, அல்லாஹ் மட்டும் அவர் சர்வ வல்லமை உடையவர், நம்ம கூட இருக்கிறார், நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறார், நம்ம செய்யறதெல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நல்லது செஞ்சா நல்லதுதான் வரும், கெட்டது செஞ்சா கெட்டதுதான் வரும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சு உணர்ந்து இருக்கிறோமா இல்லையா?
அப்படிங்கிறதா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட செய்தியிலிருந்து பெறப்படக்கூடிய கேள்வி. அப்போ ஏன் இவ்வளவு நாள் எல்லாம் டைம், வை டிட் காட் வெயிட் ஆல் திஸ் டைம், ஏன் 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரான் வந்தா கூட ஏன் இந்த டைம் தேர்ந்தெடுத்தாங்க பர்ஃபெக்டான கன்சாலிடேட் மெசேஜ் டெலிவரி பண்றதுக்கு? அதெல்லாம் இல்ல, ரெண்டு வசனத்தை இது குரான் உள்ளது இல்லப்பா அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறாரு. இது குரான் உள்ளது கிடையாது, அல்லாஹ்வுடைய மெசேஜ் கிடையாது, அல்லாஹ்வுடைய செய்தி கிடையாது இது அப்படின்னு சொல்லும் போது உலகமே எதிர்க்குது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் வச்சு நம்மளை எதிர்ப்பாங்க. ஆனா நாம அல்லாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோமா, இந்த சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோமா, இதுக்கு நடுவில் வரக்கூடிய சைத்தான்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோமா? கோட்பாக வந்து லெட் தம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் கிளியரா இருந்துச்சுன்னா யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாதுங்க. இது சரியா இருக்குமோ, அது சரியா இருக்குமோ? மூணு வேலை தொழுவதானே இருக்கு, தொழவே தேவையில்லையே, குரான் அப்படி இல்லையே, இப்படிலாம் குழப்புவாங்க. நம்ம குழம்ப தேவையில்லை, ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிட்டோம், தொடர்ந்து அக்கறையோட இருந்தோம் அப்படின்னா கற்றுத்தரக்கூடியவர் அல்லாஹ் இருக்கிறார். பல விஷயங்களை கொண்டு வந்து உள்ள கொண்டு சைத்தான் சும்மா இருக்க மாட்டாங்க. அவருடைய வேலை என்ன? அல்லாஹ் மட்டும் சொல்றதை தடுக்கிறது தான். அது எந்த ரூபத்திலேயே வருவான் நமக்கே தெரியாம, நல்லவன் போல் இருப்பான் பரமசண்டாளன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லவன் மாதிரிதான் இருப்பான், நம்ம கூடயே பேச நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அதான் பெற்றோர்களின் பொறுப்புன்னு எல்லாம் தனியாவே சொல்லித்தராங்க. அதனால ஏன் அல்ல அந்த 7 கேள்விகளுக்கும் பதில் நம்ம யாரு முதல்ல நம்ம தெரியணும். அது இன்ஷால்லா அடுத்த குத்பால பார்ப்போம். எல்லாரும் வந்து பாவமணித்து தருவோம் தூபில் அல்லா. அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலஹு. 3வது அத்தியாயத்தின் 19வது வசனத்தையும் 85வது வசனத்தையும் படிச்சுட்டு இந்த 2வது குத்பாவை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் சரணடைதல். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் சரணடைதல். முரண்நகையாக வேதத்தை பெற்றவர்கள், வேதத்தை பெற்றவர்கள் தான் அவர்கள் பெற்றிருக்கின்ற அறிவிற்கு பின்னரும் பொறாமையின் காரணமாக இந்த உண்மையை தர்க்கிப்பவர்களாக இருக்கின்றனர். யார் தர்க்கிப்பவனோ இந்த அறிவு தெரியும் அவங்களுக்கு. சரணடைதல், அல்லாவுக்கு மட்டும் சரணடைதல். என்னப்ப நாங்களும் எல்லாருக்கும் தானே சரணடைதல் எல்லாரும் சொல்லுவாங்க. இல்ல, கலப்போட ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு கலப்பு இருக்கு. பியூர்லி அல்லாவுக்கு மட்டும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ரேர். அதனாலதான் அவங்களுக்கு கோமே முகமது நபி இவங்க மதிக்கல. முகமது நபி என்ன சொல்லியிருப்பாரோ அப்படி சொல்றது சரியா? முகமது நபி மதிக்கிறதா? முகமது நபி சொல்லாத தானாகவே கற்பனை பண்ணி முந்தைய சமுதாயத்துல செஞ்சு அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி அவர்கள் வந்து முகமது நபி வந்தது எதுக்கு? இறந்தவர்களின் அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமா மாத்தக்கூடாதுங்கிறது தான் நான் வந்தேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க வணக்க ஸ்தலத்தை அடக்க ஸ்தலமா மாத்திட்டாங்க மதீனா. புரியுதா? இறந்தவர்களுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமா மாத்தக்கூடாது ஷிர்க் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன் ஒரு ஹதீஸ். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அவர் இறந்த உடனே அப்படியே மாத்திட்டாங்க. அப்ப அதை அடையாளம் கண்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க, இவ்வளவு பேர் கோடிக்கணக்கில் போய் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, எல்லாரும் அங்க போறாங்க, அது எப்படிப்பா தப்பா இருக்கும் அப்படின்னா நீ அப்ப புரியல. அல்லாஹ் யாரு? அல்லாஹ்வுடைய தன்மை என்னன்னு தெரியல. நமக்கு சொல்லி தரப்படல, நாம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நிறைய கேள்விகளுக்கு பதில் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருக்குதுங்க. யார் நீ, ஏன் இங்க வந்திருக்க? நான் வந்து முதல்ல ஒரு ஆன்மா, வெறும் இந்த உடல் வந்து ஜஸ்ட் டெம்பரவரியா, இந்த ஆன்மாவை மீட்பதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு டெம்பரவரி கார்மெண்ட், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க. நான் இந்த பாடிக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இந்த பாடி வாண்ட்ஸ் மணி, இந்த பாடி வாண்ட் செக்ஸ், இந்த பாடி வாண்ட் லக்ஸரி, இந்த பாடி வாண்ட் எவ்ரி திங், நான் முக்கியத்துவம் அது கொடுக்க மாட்டேன். ஆன்மாவுக்கு தான், ஆன்மா வளர்ச்சிக்கு தான் கொடுப்பேன். நம்ம என்ன பண்றோம், ஐயோ இது மேல் வலிக்குமே போனா, இது செஞ்சா இப்படி ஆகுமே, அது செஞ்சா அப்படியே, அதாவது ப்ரையாரிட்டி எது கொடுக்குறோம், பாடி கொடுக்குறோமா அல்லாஹ் கொடுக்குறோமா ஆன்மா கொடுக்குறோமா? அப்ப இதை புரிஞ்சுக்கணும், இதை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒருத்தர் வந்து என்ன ஆன்மானா என்ன, இந்த ஆன்மா நிரந்தரமானது, அதுக்கு வந்து அழிவே கிடையாது, இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. நாம செஞ்ச செயல்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கணக்கு இருக்கு. இந்த கேள்வி கணக்குக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். பர்பஸ் ஆஃப் லைஃப், பர்பஸ் ஆஃப் லைஃப், உங்களில் சிறப்பாக செயல்படுவவர்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு அந்த லைஃப் நல்லா சொல்றாங்க. டிஸ்டிங்யூசிங் தோஸ் அமாங் யூ ஹூ வுட் பி பெட்டர், யார் பெட்டரா செயல்படுறீங்க? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கம்பேர் பண்ணிட்டு நம்ம அவ்வளவு தப்பு பண்ணலப்பா
அப்படின்னு சொல்லிட்டு தப்புல கம்பேர் பண்றோம், நல்லதுல கம்பேர் பண்றது. அதுக்குதான் மூணு வகையான, நேற்று கூட முந்தாலும் சொன்னாரு, அதாவது சொர்க்கமும் இல்லாம நரகமும் இல்லாம நடுவுல நிக்கிற நிலையை அடையிறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் பர்கேட்ரி. இப்ப இதை புரியணும் நாம. அப்ப இங்க வந்து அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைய, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாழ்க்கைய, அந்த வழிகாட்டுதல நாம பின்பற்றினால் மட்டுமே தான் அது சாத்தியம். என்னை நினைவு கூறுவதனால மட்டும்தான் அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்க எவ்வளவு அதிகம் அதிகமாக என்ன நினைவு கூறுகிறார்களோ அவ்வளவு அதிக அதிகமா அவங்களுக்கு நான் கொடுப்பேன். இதெல்லாம் இது வந்து அக்கறையோட நம்ம தினசரி படிக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். பேசும்போது சரியான குற்றக்களை மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா பேச்சு வந்து இப்ப சொல்லலையா, மாணவர்கள் வந்து நம்ம சும்மா திட்டுறது கூட, சும்மா திட்டுறது கூட தப்பு தப்பா திட்டுறது, நெகட்டிவா திட்டுறது, நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ அப்படி பேரு இப்படி திட்டுவாங்க இல்லையா, அது அவங்க சொல்றது இல்லை நம்மளுக்கு நாமே சொல்லிக்கிறதா. அதாவது எங்க ஊர் சைடுலாம் சொல்லுவாங்க திட்டுறதுக்கு வந்து, நீ நல்லா இருந்துருவேன் இப்படி செய்யாத, நீ நல்லா இருந்துரு இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. வேடிக்கையா கூட தப்பான வார்த்தையை பேசாதீங்கன்னு சொல்லும்போது நம்ம சர்வசாதாரணமா வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு நான் நல்லவன் யோக்கியன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அல்ல நம்ம கூட இல்லையாக்கும் என்ன கம் வாட்டுமே. அதனால இந்த உலகத்துல இருந்து நம்ம மீட்சி அடையணும், இந்த ஆன்மா மீளணும். அதாவது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நம்ம எப்படி மனிதர்களாக வகைப்படுத்தப்பட்டோம், ஏஞ்சல்ஸ்னா யாரு, அந்த வானவர்கள் நம்மளை பாதுகாக்க வந்த ஏஞ்சல்ஸ்னா யாரு, இன்ட்ரோடக்ஷனை படிக்க சொல்லுங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படிச்சுட்டு கேள்வி கேட்டு அவர் வந்து இன்ட்ரோடக்ஷன் அவரு சொந்தமா கூட சொல்லல, ஒரு ஆள் உள்ள இருந்து வசனத்தை எடுத்து போட்டு இந்த வசனத்தை அடிப்படையில் இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. அதே மாதிரி பின்னிணைப்பும் அப்படிதான், எல்லாமே குரான் வசனம். அது எதுக்கு படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் படிக்க சொல்றேன். குரான் அதுவான்னு கேட்டா குரான் அது இல்ல, குரான் வந்து 6346 வசனம் மட்டும்தாங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் அல்லாஹ் சொல்றாங்க. ஏன் தூதர் அனுப்புன்னு சொல்லும் போது 251 சொல்றாங்க, ஒரு பிளஸ்ஸிங் சொல்றாங்க. மெசஞ்சர் அனுப்புனது, மெசஞ்சரை நாம் பெற்றுக்கொண்டது, அந்த ஆதாரத்தை பார்த்தது, அதன் அடிப்படையில் அல்லாஹ் மட்டும் ஏற்றுக்கொண்டது, அல்லாஹ்விடமிருந்து அந்த வழிகாட்டுதலை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்ந்து நாம இருக்கிறது. இது எல்லாமே பாருங்க 2 அத்தியாயத்தின் 151 வசனத்துல, நம்முடைய வெளிப்பாடுகளை உங்களிடம் ஓடி காட்டி உங்களை தூய்மைப்படுத்தி, நம்மளை தூய்மைப்படுத்தி, தூய்மைனா என்னங்க, அழுக்காவா இருக்கும், எண்ணத்துல அழுக்கா இருக்கும், அல்லாஹ் மட்டுங்கிற எண்ணம் இல்ல வந்து வேற ஏதோ ஒண்ணு சேர்ந்துருச்சு அதை தூய்மைப்படுத்துறாரு. அவ்வளவுதான் அவர் செஞ்ச வேலை, அல்லாஹ் மட்டும்தான். நான் என்ன அவர் சொல்றாரு, நீ பையன் சைக்கிள்ல போறான், அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்கு, நான் வந்து சொல்றேன்ப்பா போவாத, அந்த பக்கத்துல பள்ளம் இருக்குன்றேன், இல்ல திருப்பி நீ சைக்கிள்ல போற, நான் வந்து என்ன பண்றேன், பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் தள்ளுறேன், போப்பா அந்த பக்கம், இந்த பக்கம் போகாத, குழியில விழுந்து பேர்வணி அப்படின்னு சொல்றேன். அந்த வேலையை தான் அவர் செய்யற. நாம எண்ணத்தால மாசுபட்டு அசிங்க, அதாவது ரொம்ப அருவறுக்கத்தக்க ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்கிறோம், அதை தூய்மைப்படுத்துறாரு. வேத வெளிப்பாடுகளை உங்களுக்கு ஓதி காட்டி உங்களை தூய்மைப்படுத்தி வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, இதத்தை இதுக்குதான் சொல்றேன், இதுல உள்ள விஷயத்தான் எடுத்து சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. மேலான சமூகத்தாருடைய தர்க்கம் நமக்கு தெரியுமா, இந்த உலகம் எப்போ அழியும் தெரியுமா, இது உள்ள 19 கட்டமைப்புங்கிறது எப்போ இருக்குன்னு தெரியுமா, ஏன் ஒரு தூதர் அல்ல இப்போ அனுப்பணுங்கிற விஷயம் நமக்கு தெரியுமா, இதுக்கு மாதிரி தெரியாது. அதை முதல்ல சொல்ல இந்த 236, 37, 38 நான் கடைசியில் படிக்கிறேன். மேலும் நீங்கள் ஒருபோதும் அறிந்திராதவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க உங்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பியதை போன்ற ஆசீர்வாதங்கள், பிளஸ்ஸிங்ஸ். அப்போ நாம Where do we go from here? இங்க இருந்து எங்க போறோம்? டைரக்டா சொர்க்கத்துக்கு போனா யூ ஆர் ரைட்சியஸ், நீ நம்பிக்கையாளன், டைரக்டா எல்லாரும் அப்படி போறோம்னு ஆசைப்படுங்க. முதல்ல என்ன வைங்க, என்னுடைய ஆசை மிகு, எப்படிங்க சொர்க்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஆசை மிகு எண்ணங்களின் மூலம் தான் நாங்க இதை அடைஞ்சோம் அப்படின்னு. முதல் எண்ணம் வைக்கணும்ல, அல்லாவுக்கு விருப்பமானவங்களா நாம இருக்கணும், அல்லாவுக்கு விருப்பமான செயல்களை மட்டும்தான் செய்யணும், மற்றது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது நமக்கே தெரியாம ரொம்ப டேஸ்டா இருக்கும். மற்றவங்களை பத்தி பேசி பாருங்களேன், எல்லாம் வந்து இழிவா பேசாதீங்க, கேலி பண்ணாதீங்க, புறம் பேசாதீங்க அப்படிலாம் அதெல்லாம் செஞ்சு பாருங்க, நேரம் போறதே தெரியாது, ரொம்ப சுவையா வேற இருக்கும். நல்லா பேசவே பேசாதீங்கன்னு சொல்றாங்க, நீ பேசுறத சும்மா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதனால விச் ரிலிஜன் இஸ் த ரைட் ஒன், சரண் அடைதல். அதான் 3:19 நான் படித்தேன் உங்களுக்கு, 3:19 திருப்பி ராட்டி படிச்சுட்டு 3:85 அதையும் படிச்சிடறேன். இன்னும் 2-3 நிமிஷம் தான் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, பட் ஆனால் நம்ம கரெக்டாக முடிச்சிடலாம். 3:85 படிச்சிடறேன். எவர் ஒருவர் சரணடைதலை விடுத்து
மற்றவற்றை தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அவனுடைய அந்த ரிலிஜன், அவனுடைய நம்பிக்கை, அந்த எண்ணம், அல்லாஹ்வுக்கான வழிபாடு அது எப்ப ஏத்துக்கிடும் அப்படின்னா டிவோஷன் டு காட் அலோன் இருந்தா மட்டுமே தான் ஏத்துக்கிடுங்க. மற்றதெல்லாம் வந்து இந்த டேபிள்ல நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அப்படியே ஒரு சேலை வச்சுட்டு தள்ளுற மாதிரி எல்லாம் போயிடும். நம்ம என்ன செஞ்சாலும் அதன் அடிப்படையில் இருக்கணும். அவனுடைய மன இச்சைக்கு மனோ முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அல்லாவுடைய அல்லாவுடைய பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால இந்த இவ்வளவு நாள் இன்னும் ரெண்டு கேள்வி இருக்காது சார், என்ன ரிலிஜன் இஸ் ரைட் ஒன், சரணடைதல் தான். சரணடைதல் தவிர வேற எதுவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை. சரணடைதல் பேர் வச்சுட்டு அவங்க பண்றது இல்லை சரணடைதல், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சப்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு அவங்க செய்யறதெல்லாம் சரணடைதலாம் நினைச்சீங்கன்னா அது இல்லை. நம்மளுடைய நமக்கும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நீங்க முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாவையும் சொல்றாங்க, யார் முஸ்லீம் யார் முஸ்லீம், அல்லாவையும் அவருக்கு அவரை தவிர அல்லாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அது ஒரு ஃபீலிங், அது ஒரு ஃபீலிங், அது ஒரு உணர்வு, அது நமக்கு அந்த ஒரு அந்த கண்டென்ட்மெண்ட், அந்த திருப்தி நமக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம உணர முடியும். அல்லாவுக்காக செஞ்சோமா, மனுஷன் மனுஷன் பார்க்கறதுக்காக நம்ம செஞ்சோமா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மன உணர்வு. எதை செஞ்சாலும் சரி, நீங்க சின்ன சின்ன ஒரு இடத்த கிளீன் பண்ணாலும் சரி, ஒரு சமையல் பண்ணாலும் சரி, ஒரு வண்டி ஓட்டினாலும் சரி, ஒன்னு ஒன்னையும் செய்யும் போது சிலர் நம்ம அதாவது அதான் கடைசியா இறுதிய ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு முடிச்சிடறேன். வீட்டிற்கு வெளியே காற்றும் மண்ணும் மலையும் வெப்பமும் வானும் மரம் செடி கொடிகளும் பூக்களும் உண்டு. போய் எப்பமாதிரி பாத்துருக்க மாதிரி எல்லாம் பார்க்க சொல்றாரு, எல்லாத்தையும் போய் பாருங்க. நன்றி கூறும், அது நன்றி கூறுங்க. உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்குங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. இதை மாசுபடாமல் இருக்க உதவுங்க, அதை மாசாக்காம அதை வந்து பொல்யூட் பண்ணாம இருக்கிறது. அதான் அதான் God does not love the corruptors னு சொல்றாரு. இந்த வேற வார்த்தையில சொல்றாரு, பூமியை கரப்ட் பண்றான் பாரு. எப்படி அப்படி சொல்லல, காற்று மண்ணு மலை வெப்பம் வான் மரம் செடி கொடி, தனி மனிதனாக செய்யும் காரியம் கடவுளுக்கு செய்யும் மரியாதை. அல்லாஹ் வேல்யூ காட், அல்லாஹ் எப்படி மரியாதை கொடுக்க சொல்றாரோ அப்படி மரியாதை. அது எப்படி செய்ய முடியும்னா, நாம சுயமா தனியா தான் மரியாதை கொடுக்க முடியும். அல்லாஹ் பார்த்துட்டே இருக்காங்கப்பா, நெவர் ஐ டோன்ட் டூ. மூசாட்ட வந்து அந்த கடைசி கட்டத்துல வந்து சொல்றாங்க, வாட் இஸ் திஸ் எல்லாம் கிட்டே வந்தாங்க அப்படின்னு, நெவர் மை லார்ட் இஸ் வித் மீன்ற எல்லாம் கூட இருக்கிறாங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நினைவு கூடுறோம். அது எந்த சிச்சுவேஷனா இருந்தது, அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நினைவு வச்சிருக்கமா அப்படின்னு பார்க்கணும். மாசுபடுத்தினால் பின்னர் நமக்கே நச்சு புகையாக கெட்ட தண்ணீராக நமக்கு வந்து சேரும். அதனால இந்த உலகத்துல எது அல்லாஹ்வுக்கு செஞ்சாலும் சரி, அது மத்தவங்களுக்கு தான் செய்யும். எது அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னா, சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் அது இருக்கு. அதை நம்ம தினசரி ஏதாவது ஒன்று செய்யறோமான்னு பார்ப்போம். பாருங்க, யாருக்காவது உபயோகமா இருந்திருக்கிறோமா இருக்கிறோமா, ஏதாவது ரூபத்தில் அல்ல நமக்கு நிறைய வழங்கியிருக்காங்க. நீங்க பாருங்க, காற்று பாருங்க, இந்த காற்றுலாம் மூச்சு விட முடியுமா? ஒரு ரூம்ல மூழ்கியிருந்தா மூச்சு விட முடியாது. இந்த மண் நமக்கு வந்து ஒண்ணுமே வராதுங்க, எல்லா இடத்துலயும் எல்லாம் விளையிறது இல்லை. எல்லாம் நம்ம ஒரு பர்ஃபெக்டான இடத்துல வச்சிருக்காங்க. தமிழ்நாடுங்கிறது வந்து இந்த இந்தியாவில் இந்த பகுதிங்கிறது வந்து இட்ஸ் எ பர்ஃபெக்ட் பிளேஸ். நீங்கள் ராஜஸ்தானில் போய் இருக்கவே முடியாது, அதனால தான் அவங்களாம் இங்கே வந்துருக்கிறாங்க. ரொம்ப அதாவது அதுக்கு ஒரு இது வேணும், நம்மளை அப்படி வச்சிருக்காங்கல்ல. அப்போ இதுக்கு நம்ம நன்றி உணவாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டில் 136 37 நம்ம இந்த மார்க்கத்துக்கு வந்து நாமளே இன்னும் குதிச்சு வந்துடல. ஒரு தூதர் வந்து நமக்கு சொன்னார், அவரும் வந்து தன்னால் வரல, கூறுங்கள் நாங்கள் கடவுள் மீதும் மேலும் எங்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டவற்றிலும் மேலும் ஆப்ரஹாம் இஸ்மாயில் ஐசக் ஜேக்கப் மற்றும் வம்சத்தின் தலைவர்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டவற்றிலும் மேலும் மோசஸ் ஜீசஸ் மற்றும் நபிமார்கள் அனைவருக்கும் நீ படிச்சு பார்த்துருக்க, டைம் ஆயிடுச்சு. அதுல கடைசியில் என்ன சொல்றாருன்னா, இப்படி கரெக்டா இப்படி நம்புகிறவங்க தான் கரெக்டான வழியில இருக்காங்க. மற்றவங்க முகமது சொல்றாரு, இதை நான் இப்படித்தான் நம்பிக்கை கொண்டிருக்கேன், நம்மளும் அப்படிதான் நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். 236 37 38 அதனால நம்ம இந்த வாழ்க்கை எதுக்குன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இன்ட்ரோடக்ஷனை படிங்க, அப்பண்டிக்ஸை படிங்க, எல்லாமே குரான்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அந்த உஜிப்வா பழங்குடியினர் பிரார்த்தனை, அன்போடும் கருணையோடும் பெருமையோடும் கடவுளை மதித்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நம்ம.
அதாவது இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக, இது பொருளாதார உலகம், இந்த உலகம் பொருளாதாரத்துக்கு தான் முக்கியம் கொடுக்கும். குறைபடும் குணத்தை குறையுங்கள். God is running everything நம்புறீங்கன்னா மற்றவங்களை குறை சொல்றதை குறைச்சிருங்க. நம்மால் முடியாததை சட்டமா, நம்மளால முடியாத எல்லாம் சட்டமாக்கவில்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், வாட் இஸ் எது லா, எது ரூல்ஸ், எது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது வித்தியாசம் இருக்கு. வக்கீல் படிச்சவங்களுக்கு தெரியும், லா ஒன்று இருக்கும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜும்மா, வெள்ளிக்கிழமை ஜும்மா நடத்தணுங்கிறது அல்லாவுடைய சட்டம், நாம தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஒன்று டு ஒன்னே கால் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நம்ம போட்டுட்டு இருக்கிற ரூல்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன், கரெக்டான நேரத்துக்கு வந்துருக்கங்க, சரி பண்ணி விடுங்க, இங்க அப்படி வந்துருங்க, இது இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டத்தையும் எல்லாம் நம்ம பகுத்து பார்க்கறதுக்கு எல்லாம் கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கன்சல்டேஷனுக்கு எல்லாரும் கலந்துக்கிடுங்க. இன்ஷால்லா கன்சல்ட் பண்ணாதான் அல்லாவுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். இன்ஷால்லா அல்லாவுக்கு நன்றியுடைய மக்களாக தொடர்ந்து சரணடைந்ததிலேயே இருந்து சரணடைந்தவர்களாகவே மரணிக்கணும்னு பிரார்த்தனை நிறைவு செய்கிறேன். அக்கி முஸ்தலா தொழில்